எல்லோருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நாம் சுவையான சாம்பார் எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். அதுக்கு நம்ம என்னென்ன பொருட்கள் எடுத்துருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, துவரம்பருப்பு, பைத்தம்பருப்பு, மஞ்சத்தூள் ஒரு ஸ்பூன், பெருங்காயம் ஒரு சின்னொன்று துண்டு நான் எடுத்துருக்கேன். சரி, வாங்க எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். இப்போ தண்ணி நல்லா கொதிச்சு வந்துட்டு, இப்போ நம்ம காமிச்ச துவரம்பருப்பை நம்ம கழுவி வச்சுருக்கோம். அதை இப்போ இந்த கொதிக்கிற தண்ணியில் அப்ளை பண்ணிக்கலாம், போட்டுக்கலாம். அடுத்து நம்ம பைத்தம்பருப்பையும் கழுவி வச்சுருக்கோம், அதையும் கொட்டிக்கலாம், அதையும் ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து நாம் பெருங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம், போட்டுக்கலாம். அடுத்து நாம் ஒரு ஸ்பூன் மஞ்சத்தூளையும் அப்ளை பண்ணிக்கலாம், போட்டுக்கலாம். இந்த பாத்திரத்தில் நீங்கள் வந்து பருப்பை வேக வச்சிங்க அப்படின்னா அது வேகிறதுக்கு 30 மினிட்ஸ் ஆகும். இது நீங்கள் குக்கரில் வேக வச்சிங்கன்னா 15 மினிட்ஸ்லேயே வெந்துடும். சரி, நாம் இப்போ 30 மினிட்ஸ் இதை ஒரு மூடி போட்டு க்ளோஸ் பண்ணி வைக்கலாம். இப்போ பருப்பு நல்லா வெந்துக்கிட்டு இருக்கு. இந்த நேரத்தில் அதுக்கு தேவையான வெஜிடபிள்ஸ் எல்லாம் நம்ம எடுத்து வச்சுட்டோம். என்னென்னு பார்த்தீங்கன்னா, டொமேட்டோ, பீன்ஸ், கேரட், கத்தரிக்காய், ஷவ்ஷவ், வெண்டைக்காய், மாங்காய், அவரைக்காய், முருங்கைக்காய், அப்புறம் பச்சை மிளகாய் ரெண்டு, வெங்காயத்தை நம்ம சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கோம். கொஞ்சம் தேங்காய் நம்ம திருகி வச்சுருக்கோம். இப்போ 30 மினிட்ஸ் ஆகிடுச்சு. இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பருப்பு நல்லாவே வெந்திருக்கு. இப்போ தேவையான அளவு நான் தண்ணி ஊற்றிக்கிறேன். இப்போ நாம் கட் பண்ணி வச்சுருக்கிற வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையும் பருப்பில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நாம் சும்மா லேசாக கிண்டிக்கலாம். நம்ம கல் உப்பு தேவையான அளவு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ 2 ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூளை நாம் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு 5 மினிட்ஸ் கழித்து நாம் அரிஞ்சு வச்சுருக்கிற மாங்காவையும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். மாங்காவை நம்ம முதல்லையே போட்டோம் அப்படின்னா மாங்காய் கரைந்து போய்விடும். இப்போ ஒரு 15 மினிட்ஸ் நம்ம பிளேட் போட்டு க்ளோஸ் பண்ணி வைக்கலாம். அப்போ தான் காய்கறிலாம் நல்லாவே வெந்திருக்கும். இப்போ சாம்பார் கொதிச்சுட்ருக்கிற நேரத்தில் நாம் திருகி வச்சுருக்கிற தேங்காவோட சேர்த்து 1 ஸ்பூன் சீரகம் ஆட் பண்ணி நம்ம மிக்ஸியில் போய் அடிச்சுட்டு வந்துடலாம். தண்ணி தேவையான அளவு நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போ 15 மினிட்ஸ் ஆகிடுச்சு. நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். சாம்பார் நல்லாவே கொதிச்சு வந்திருக்கு. இப்போ நாம் கரைச்சி வச்சுருக்கிற புளி தண்ணியை சாம்பாரில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ அடித்து வச்சுருக்கிற சீரகம் தேங்காவையும் நாம் சாம்பாரில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ சாம்பார் ஒரு பக்கம் கொதிச்சுக்கிட்டு இருக்கு. இந்த நேரத்தில் அதுக்கு தேவையான கடுகை நாம் தாளிச்சிட்டு வந்துடலாம். இப்போ கடாய் நல்லா காஞ்சிருக்கு. இப்போ 1 ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம், 1 ஸ்பூன் கடுகு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ தாளித்து வச்சுருக்கிற கடுகை சாம்பாரில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு 5 மினிட்ஸ் இப்படியே கொதிக்கிட்டோம். நாம் மூடி போட்டு க்ளோஸ் பண்ண வேணாம். இப்படியே கொதிக்கிட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா சுவையான டேஸ்டான சாம்பார் ரெடி ஆகிடுச்சு. இதை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நாளைக்கு நாம் வேறொரு டிஷ்ஷோடு சந்திக்கலாம்.